டிசினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். டோரா, நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, தம்பி ராமையா, ஹரிஷ் உத்தமன் இவங்களாம் நடித்து புதுமுக இயக்குனர் தாஸ் ராமசாமி இயக்கியிருக்க படம் தான் வந்து டோரா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர பழசான கதை தான் வரும், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பேய் படத்துக்கு என்ன ஸ்டோரி இருக்கும் அதான். நயன்தாராக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி ஓகே, போய் கார் வாங்க போகலான்றப்ப ஒரு கார் வந்து நயன்தாராவை கூப்பிடுது என்ன வாங்க அப்படின்னு சொல்லி. சரி, நான் அந்த காரை வாங்கிட்டு ஒரு டாக்ஸி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கார் வந்து ஒரு மூணு பேரை டார்கெட் பண்ணி மர்டர் பண்ணுது. அது ஏன், அந்த கார் ஏன் நயன்தாராவை தேடி வந்துச்சு, அந்த காருக்கு பின்னாடி இருக்க கதை என்ன, நயன்தாராவுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன, அந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த மூணு பேர் அந்த காரு கொண்டுச்சா, நயன்தாராவுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி டோரா. இந்த படத்தில் டோரா யார் அப்படின்றதான் இன்டர்வியூவில் ரிவல் பண்ணுறாங்க, அதான் ஒரு ட்விஸ்ட்டு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நயன்தாராவோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள், எந்த விஷயத்துக்கு யாராவது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உடனே சவால் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், தம்பி ராமையோட வழக்கமான அந்த சின்ன சின்ன காமெடி, இதோட படம் போயிட்டுருக்கு. இன்டர்வியூவில் வந்து அந்த கார் வந்து ஒரு பழி வாங்கும் இதுக்கு போகும்போது தான் நயன்தாராவுக்கு தெரியுது இந்த காருக்குள்ளே என்னமோ இருக்குது, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போகும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு கதை மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கார் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னு நயன்தாராவுக்கு தெரிய வரும்போது அதுக்கு அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகான சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப அருமையான பின்னணி இசையோடும் கொடுத்துருக்க படம் தான் டோரா. காட்சி அமைப்புகள் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்தாலும் நயன்தாரா ப்ரெசன்ஸ் ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபி மியூசிக் இதெல்லாம் சேர்ந்து படத்துக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஏன்னா அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது. அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் நார்மலாக காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் யூபிஐ கிடச்சிருக்கும், குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கலாம், ஏன்னா அந்த கார் சேஸ் பண்ணுற சீன்ஸ் அது பண்ணுற அட்டூழியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு வழக்கமான பேய் படம் தான், பட் கொஞ்சம் என்கேஜிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கிறனால நீங்கள் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. நயன்தாரா ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு நயன்தாராவோட நடிப்பு வந்து பயங்கரமாகவே இருக்குது. ஹரிஷ் உத்தமன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு, அவர் தனி ட்ராக் அது தனியாக போயிட்டுருக்கு. டோரா போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போய் பார்க்கலாம், ஒன் டைம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான், கண்டிப்பாக அந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக தி சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தாஸ் கார்த்திக், பாய்.